அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீனல் முவஹிதீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா இவல் முர்சலீன் சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر عبادنا إبراهيم وإسحاق ويعقوب أولي الأيدي والأبصار صدق الله مولانا العليم. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ், அனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ், சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரிலும், அன்னார்களுடைய அருமை குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியூங்கள், தபூ தாபியீங்கள், வலிமார்கள், மஷாயிகுமார்கள், குறிப்பாக இவ்விடத்தின் இஸ்தாபகர் சங்கைக்குரிய ஷேஹுனா அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா ஆண்டகை எஜமானுடைய பேரிலும், எங்களையெல்லாம் ஆன்மீக வழியிலே வழிநடாத்தும் கண்ணியத்துக்குரிய எங்களுடைய ஷேஹுனா ஷம்ஷுல் உலமா இவல் ஆரிஃபீன் அப்துல் ரவுஃபில் மிஸ்பாஹியில் காத்தானி மத்தல்லாஹுல் இல்லஹுல் ஆலி ஆண்டகை எஜமானுடைய பேரிலும், நம் அத்துணை பேரு மீதிலும் நிலவுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், தௌஹீதின் தளமாகிய பத்ரியா பள்ளிவாயலில் ஈதுல் அல்ஹா தியாகத் திருநாளை கொண்டாடும் விதமாக இந்த மஜ்லிஸில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, சிறார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நல்லாசியும், அனைத்து நபிமார்களுடையவும் வலிமார்களுடையவும் நல் மததுகளும் நம் அத்துணை பேர் மீதிலும் நிலவுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நாள் அலமு இந்தல்லாஹ் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த விடயமாகும். அதாவது அல்லாஹ்விடத்தில் மிக வலுப்பமான ஒரு நாள் இருக்குமென்றிருந்தால் அது இன்று ஹஜ் பெருநாளுடைய தினமாக இருக்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். தொடராக நோன்பு பிடிப்பது ஹராம் என்று வலியுறுத்தப்படக்கூடிய அந்த நாட்களின் துவக்கத்திலே நாங்கள் இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் நோன்பை எவ்வளவு வரவேற்கிறது, அதற்கு எவ்வளவு சிறப்பம்சங்களை சொல்லித்தருகிறது என்றாலும், ஹஜ் பெருநாளுடைய இன்றைய நாளில் இருந்து இதை அடுத்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய மூன்று நாட்கள், தொடர்ந்து நான்கு நாட்கள் நோன்பு பிடிப்பது ஹராம். நோன்பு பிடித்தால் பாவம் கிடைக்கும், நன்மை கிடைக்காது. தொடராக நாலு நாட்கள் நோன்பு பிடிப்பது ஹராமாக்கப்பட்ட அந்த நாட்களின் துவக்கத்திலே நாங்கள் இருக்கிறோம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயாமுல் அக்லி வஷ்ஷுருப், நன்றாக குடித்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று சொல்லித்தந்த அந்த நாட்களுடைய துவக்கத்திலே ஈகை திருநாள் ஹஜ் பெருநாளுடைய நாளிலே நாங்கள் வீட்டிருக்கிறோம். அன்பாந்தவர்களே, அல்லாஹு தஆலா அருள்மறையிலே இந்த ஹஜ் பெருநாள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த
செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், செய்யதத்தினா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், செய்யதத்தினா சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், செய்யதனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்களுடைய தியாகங்கள், இவர்கள் அல்லாஹுக்காக தன்னை அர்ப்பணித்த முறை, தானை அழித்து வேரை அழித்து இஸ்லாத்தில் அவர்கள் பரிபூரணமாக நுழைந்து கொண்ட அந்த முறைகளை எல்லாம் உம்மத்தே முஹம்மதியாவாகிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினர்களாகிய எங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையாகவும் பாடமாகவும் சொல்லித்தந்திருப்பது ஒரு வியப்பான விடயம் மாத்திரமல்ல சகோதரர்களே, சிந்திப்பதற்கு எங்களை தூண்டக்கூடிய அம்சங்களும் கூட. அருள்மறையிலே அல்லாஹ் ஒருடத்திலே சொல்கிறான், சூரத்து சாத் என்ற சூராவில், வதுகுர் இபாதனா இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாகூப உலில் ஐதி வல் அப்சார். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எங்களுடைய அடியார்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். வ இஸ்ஹாக, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். வ யாகூப, யாகூப் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உலில் ஐதி வல் அபுசார், நல்ல பலம் வாய்ந்தவர்கள். வல் அபுசார், அகப்பார்வையுடையவர்கள், பலம் வாய்ந்தவர்களாக திகழ்ந்த, அகப்பார்வையுடையவர்களாக திகழ்ந்த எங்களுடைய அடியார்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை, யாகூப் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் நாயகமே என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கிறான். இப்படிப்பட்டவர்களை ஞாபகப்படுத்துவதற்கு, அவர்களுடைய பேரநாமங்களே கூறப்படுவதற்கு ஒரு நாளாக, ஒரு வாய்ப்பாக, ஒரு பெருநாளாக அவர்களுடைய தியாகங்களை நாம் எடுத்துரைத்து ஈமானை நாங்கள் கூட்டிக் கொள்வதற்கு, எங்களுடைய தியாகங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு படிப்பினை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி தந்ததுதான் இந்த ஈகை திருநாள். சகோதரர்களே, சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றத்திலேயே உலகத்திலே வெளிப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்ன தொடர்பு என்று நாம் மேலோட்டமாக ஆராய்ச்சி செய்து பார்த்தால், சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாப்பாவுக்கும் வாப்பா, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாப்பாவுக்கும் வாப்பா. சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலே இந்த உலகத்திலே அவதரித்தவர்கள் தான் எங்கள் சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெண்டு மகன்கள் உண்டு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னொன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்திலே சாரா நாயகியை கல்யாணம் பிடித்திருந்தார்கள். பல நாட்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை. அல்லாஹ் அதை அவர்களுக்கு சோதனையாக அமைத்து வைத்திருந்தான். சாரா நாயகியுடைய அனுமதியோடு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அந்த திருமண பந்தத்திலே பிறந்தவர்கள் தான் சையிதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு பின்னால்தான் சாரா நாயகிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைக்கப்பெறுகிறார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையும், சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், சைதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம்,
சைதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், சைதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவருடைய பரம்பரை இப்ராஹீம் என்ற அந்த தந்தையின் மூலமாக பிரியக்கூடிய கிளைவிடக்கூடிய அந்த தருவாய் தான் இந்த தருவாய். சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதல் கிடைத்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலே தான் வேற எந்த நபிமார்களும் வரவில்லை, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. சைதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் பல நபிமார்கள் தோன்றினார்கள். சொல்லுவார்கள் இமாம்கள் நாதாக்கள், ஒரு ரசூல் இருக்கிறார், அவருடைய மகனும் ரசூல், அவருடைய பேரனும் ரசூல், அவருடைய கொள்ளுப்பேரன் மகனுடைய மகனுடைய மகனும் ரசூல். அது யார்? சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்று பதில் சொல்லுவார்கள். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவர்கள் ஒரு ரசூல், அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி, அவர்களுடைய மகன் சைதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் ஒரு நபி, அவர்களுடைய மகன் சைதுனா யூசுப் சித்திக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபி, அவருடைய மகனும் ஒரு நபி, அவருடைய மகனுடைய மகனும் ஒரு நபி, அவருடைய மகனுடைய மகனுடைய மகனும் ஒரு நபி. அது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையின் மூலமாக யஹூதிகள் நசாராக்கள் தோன்றினார்கள். ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மையப்படுத்தி அவர்கள் செய்யக்கூடிய கடும் தியாகங்களுக்கு மத்தியில் காபத்துல்லா உருவாக்கப்பட்டு, காபத்துல்லா புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு, கியாமம் வரைக்கும் அல்லாஹ்வை நாடி வருபவர்களுக்கு ஒரு அபயம் பெறும் இடமாக, தஞ்சம் புகரும் இடமாக, ஒதுங்கும் இடமாக ஆக்கித்தரப்பட்டது சைதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கடும் தியாகத்துக்கு மத்தியில் என்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. காபத்துல்லா அல்லாஹுடைய ஆலயம் வீடு, இதை கட்டியவர்கள் யார்? சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், சையிதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். மக்காமே இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்காமே அல்லாஹ் பத்தஹிது மக்காமே இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டுவதற்கு அந்த பயன்படுத்திய அந்த கல்லை, அந்த இடத்தை தொழுமிடமாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தூணிலே இருந்து, அந்த கல்லிலே இருந்து, அவர்கள் அந்த கல்லிலே கால் பதிந்ததுடைய அடையாளமாக அவருடைய கால்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று போனாலும் அதை கண்ணூடாக காணலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை சுத்தி கட்டினார்கள். இவ்வளவு பிரமாண்டமான இடம் அது. அவர்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு கல் நலிந்து இடம் கொடுத்தது. உயர வேண்டிய இடத்தில் கல் உயர்ந்தது, தாழ வேண்டிய இடத்தில், குனிய வேண்டிய இடத்தில் கல் குனிந்து இடம் கொடுத்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய புனித கால் பாதங்களை கியாமம் வரைக்கும் மனிதர்கள் பார்த்து கொள்வதற்கு அடையாளமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய திருப்பாதங்களை அந்த கல் அடையாளமாக சுமந்தது. சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டினார்கள். ஆனால் அவர்கள் அமைத்த அந்த அஸ்திவாரத்தில் காபத்துல்லா இன்றும் கிடையாது. அதில் மாற்றம் ஏற்படுமா? எதில சகோதரர்களே மாற்றம் ஏற்படல. எதைத்தான் இஸ்லாம் என்ற பெயரில் மாற்றவில்லை? யகூதிகள் நசரானிகள் அந்த விஷயத்தில் ஓரளவு வெற்றி பெற்று கொண்டு இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காபத்துல்லா சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைத்த அஸ்திவாரத்தில் இன்றும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் காபத்துல்லாவை
கெட்டினார்களா, அடையாளப்படுத்தினார்களா என்றால், அடையாளப்படுத்தி ஒரு அடையாளமாக கெட்டவில்லை. சைதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் எல்லா நபிமார்களும் அந்த இடத்திலே வந்து தவாஃப் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதை ஒரு பகிரங்க அடையாளமாக அடையாளப்படுத்தி கெட்டியவர்கள் சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சையிதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வஃபாத்துக்கு பின்னால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில் அந்த பொறுப்பு வருகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அபூஜஹில் வந்தான், உத்துபா வந்தான், ஷைபா வந்தான், அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தாலன் அவர்களும் அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் தான். உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தாலன் அவர்களும் அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் தான். உஸ்மான் கனி ரலியல்லாஹு தாலன் அவர்களும் அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் தான். குறைஷிகள் அந்த கஅபத்துல்லாவை ஆட்சி செய்யக்கூடிய, நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். அந்த பொறுப்பை அல்லாஹ் அவர்களுடைய தலையிலே சுமத்தினான். அதை ஒரு சிலர் இஹ்லாஸோடு செய்து வந்தார்கள். ஒரு சிலர் அதிலே சில சில மாற்றங்களை செய்தார்கள். அதில் ஒன்றுதான் சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த அஸ்திவாரத்தில் கஅபத்துல்லா இன்றும் கிடையாது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கெட்டின அஸ்திவாரத்தில் கஅபத்துல்லாஹ் கிடையாது, நான் அதை கெட்டுவதற்கு நினைக்கிறேன் என்றாலும் சாதாரண மனிதர்களுடைய உள்ளங்கள் குழம்பி போய்விடும். புதிதாக இஸ்லாத்திலே வந்தவர்கள், ஜாஹிலியத்தை விட்டு புதிதாக கலந்து வந்தவர்கள், அவருடைய மனங்களில் தடமாற்றம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் அதை செய்யாமல் விடுகிறேன். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அஸ்திவாரத்தில் கஅபத்துல்லாஹ் கூட கிடையாது. இன்றும் கஅபத்துல்லாஹ்வுக்கு போனவர்களுக்கு தெரியும், ஹதீம் என்று ஒரு இடம் இருக்கிறது, அதற்கு ஹிஜ்ர் இஸ்மாயில் என்றும் சொல்லுவார்கள். அந்த இடத்துல தொழுதால் கஅபத்துல்லாஹ் உள்ளுக்கு தொழுத நன்மை கிடைக்கும். ஆயிஷா நாயி கஅபத்துல்லாஹ்வுக்குள்ள தொழுறதுக்கு ஆசைப்பட்டார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், ஃபஸல்லி பில் ஹதீம், ஹத்தீம் என்ற இடத்துல போய் தொழுங்கள், அங்கே தொழுதால் கஅபத்துல்லாவில் தொழுத நன்மை. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹத்தீம் என்ற இடத்தையும் சேர்த்துத்தான் கஅபாவாக அமைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 35வது வயதிலே கஅபத்துல்லா கெட்டப்பட்டது சகோதரர்களே. அப்படி கெட்டப்பட்ட பொழுதுதான் ஒரு ஆச்சரியமான வரலாற்றை இஸ்லாம் சுமக்கிறது. ஒரு அற்புதமான, எல்லோரையும் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது. என்ன? கஅபத்துல்லாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 35வது வயதில் அல்லது 25வது வயதில் புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது, கெட்டப்படுகிறது. சூளை கெட்டுப்பட்டு விட்டது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கெட்டின அஸ்திவாரத்தை விட்டு குறைத்து கட்டியிருந்தார்கள். காரணம் என்ன? இமாம்கள் சில காரணங்கள் எழுதுகிறார்கள். அதில் ஒன்றுதான், பூரணமாக கெட்டுவதற்கு வசதி இருக்கவில்லையாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அஸ்திவாரத்திலேயே கஅபத்துல்லாவை பூரணமாக கெட்டுவதற்கு வசதி இருக்கலையாம். அதனால அந்த அஸ்திவாரத்தை குறைத்து கட்டினார்களாம். ஹஜருல் அஸ்வத் கல்லை வைக்க வேண்டும். அப்பொழுது எல்லோரும் குரேஷியில் இருந்து வந்தவர்கள் தான். ஆனால் ஒவ்வொரு சாரார்கள், ஒவ்வொரு கூட்டத்தினர்கள், பனு ஹாஷிம், பனு முத்தலிப், பனு உமையா, இது போன்ற ஒவ்வொரு கூட்டத்தினர்கள், சான்ற கூட்டத்தினர்கள் இருந்தார்கள். நாங்கள் தான் ஹஜருல் அஸ்வத் கல்லை வைக்கணும் என்று பெரும் சண்டையே நடந்தது. அந்த இடத்துல பெரும் போட்டி நடந்தது. முடிவெடுக்கப்படுகிறது, சண்டை வேண்டாம், கஅபத்துல்லாவை கட்டக்கூடிய உன்னதமான பலியிலே நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் ஒரு அறுதிமானத்தை செய்து கொள்வோம், நாளை காலை இந்த இடத்துல முதலாவது யார் வருகிறாரோ அவர்தான் ஹஜருல் அஸ்வத் கல்லை வைக்க வேண்டும். எதிர்பாராத விதமாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் காலையில் முதலாவது அவர்கள் தான் வந்தார்கள். அந்த நேரம் நுபுத்துவம் ரிசாலத்து பிரகரணப்பட்டிருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடனே
அந்த நசீபு, அந்த பாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைக்கிறது. அவர்கள் தான் ஹஜருல் அஸ்வத் கல்லை வைக்க வேண்டும் என்ற அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். என்ன செய்தார்கள்? சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஒரு ஆச்சரியமான, எல்லோரையும் வியக்க வைக்கக்கூடிய ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். ஒரு புடவையை எடுத்து அந்த புடவையை விரித்து அதிலே ஹஜருல் அஸ்வத் கல்லை வைத்தார்கள். வைத்து விட்டு சொன்னார்களாம், கோத்திரத்தினர்களே, உங்களுடைய தலைவர்மார்களை முன்னனுப்புங்கள். அந்தந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் முன்னனுப்பப்பட்டார்கள், தலைவர்கள் முன்னனுப்பப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லாருமாக சேர்ந்து இதை சுமந்து வாருங்கள், நான் அதை என்னுடைய கையினால் வைக்கிறேன் என்று எல்லோருமாக சேர்ந்து அதை சுமந்து வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கைகளினால் ஹஜருல் அஸ்வத் கல்லு அந்த இடத்திலே வைக்கப்பட்டது. ஆனால் அஸ்திவாரம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அஸ்திவாரத்திலே காபத்துல்லா இருக்கவில்லை. ஸல்லல்லாஹுடைய 35வது வருடத்திலே அல்லது 25வது வருடத்திலே இப்படி ஒரு வரலாற்று குறிப்பு நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அஸ்திவாரத்திலே காபத்துல்லாவை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அதை கைவிட்டார்கள். ஏன்? புதிதாக நுழைந்தவர்களுடைய உள்ளங்கள் தடுமாறிவிடக்கூடாது என்பதற்காக அதை கைவிட்டார்கள். ஆனால் செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால காபத்துல்லா தீக்கரையானது. ஷஹீதே கர்பலா நாயகத்துடைய அந்த காலகட்டத்தில் யசீதுடைய அந்த படையுடைய கொடூரத்தினால் காபத்துல்லா தீக்கரையானது. காபத்துல்லாவுடைய போர்வைகள் பத்தி எரிந்தது. காபத்துல்லாவுக்கு மேலே வைக்கப்பட்டிருந்த அடையாள சின்னங்கள் எரித்து சாம்பலாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்து கெட்டினார்கள். கெட்டும் பொழுது அவர்கள் சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கெட்டின அந்த அஸ்திவாரத்திலேயே கட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மனதிலே இருந்த ஆசையை அவர்கள் புரிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அஸ்திவாரத்திலேயே அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கட்டினார்கள். ஆனால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், சிறுவையிலே அறையப்பட்டார்கள். சஹாபி, அவங்களோட ஜனாசாவை கூட தைரியமாக முன்வந்து கொண்டு போய் அடக்கம் செய்வதற்கு இயலாத நிலை இருந்தது. அந்த அளவுக்கு கொடூரமான ஆட்சி நடைபெற்று பயமுழுத்தப்பட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டு ஒரு சஹாபி சிறுவையிலே அடையப்படுகிறார். 2-3 நாட்களாக ஜனாசா கிடக்கிறது, யாருமே முன்வரவில்லை. அவ்வளவு ஆபத்தான கட்டம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற கொடுங்கோல் அரசனினால் இந்த வேலைமானங்கள் நடந்தது. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தார்கள் என்ற கோபத்தினால் திரும்ப காபத்துல்லாவை உடைத்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் குறைசிகள் கெட்டின அந்த அஸ்திவாரத்திலேயே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கெட்டின அந்த அஸ்திவாரத்தை விட குறைத்து, குறைசிகள் கெட்டின அந்த அஸ்திவாரத்திலேயே காபத்துல்லா கெட்டப்பட்டது. அதுதான் கடைசியாக கட்டப்பட்டது. இன்றும் அந்த காபாவை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அப்பொழுது அப்பாசியாக்கள், அதற்கு பின்னால் அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம் வந்தது. வந்த பொழுது அந்த ஆட்சியாளராக இருந்த மஹதி என்பவர் காபத்துல்லாவை திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அஸ்திவாரத்திலே கட்டுவதற்கு போய் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் அனுமதி கேட்டார்கள். அவர்கள் வேண்டாம் என்றார்கள். ஏன்? இது ஒரு விளையாட்டாக போய்விட்டது. ஒருவர் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அஸ்திவாரத்தில் கட்டுவது, திரும்ப அதை உடைத்து விட்டு இன்னொருவர் கட்டுவது, இப்படி ஒரு விளையாட்டாக போய்விடக் கூடாது என்பதற்காக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டின அந்த அமைப்பிலேயே காபத்துல்லா இன்றும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா நாயன் இந்த வீட்டை நிர்வாகம் செய்வதற்கு, இந்த வீட்டை பரிபாலனம் செய்வதற்கு, அந்த வீட்டை சுத்தப்படுத்தி சுஜூது செய்பவர்களுக்கு, ருகு செய்பவர்களுக்கு, தியானம் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாகவும் சைதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாகவும்
அல்லாஹ் அதை தயார்படுத்தினதாகத்தான் அருள்மறை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாப்பாவுக்கும் வாப்பா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாப்பாவுக்கும் வாப்பா. ஏனடா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு ரூஹ், ரூஹின் தந்தை. அந்த ரூஹின் தந்தைக்கும் வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் வாப்பா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு ரூஹ் என்ற அடிப்படையில் இப்படியான தொடர்புள்ள நபிமார்கள், ரசூல்மார்கள். அல்லாஹ் அருள்மறையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை கிட்டத்தட்ட 69 இடங்களிலே சொல்லி இருக்கிறான். குர்ஆனிலே அஹ்சனுல் கசஸ் அத்வலுல் கசஸ் என்றிருக்கிறது. அழகிய வரலாறு சையிதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, அத்வலுல் கசஸ் மிக நீண்ட வரலாறு சையிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, அதே போன்று சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்துடைய வரலாறு, கிட்டத்தட்ட அவர்களை பற்றியான செய்தி குர்ஆனிலே 69 இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பாந்தவர்களே, சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீலுல்லா, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீபுல்லா. ஹலீலுல்லாவுக்கும் ஹபீபுல்லாவுக்கும் மத்தியில் ஏற்பட்ட அந்த தொடர்பின் வெளிப்பாடுதான், அந்த தொடர்பின் அந்த பேரின்பத்தின் வெளிப்பாடுதான் இந்த ஈகை திருநாள். சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஹலீலாக தேர்ந்தெடுத்தான், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹபீபாக தேர்ந்தெடுத்தான். ஹபீபுக்கும் ஹலீலுக்கும் என்ன வித்தியாசம்? ஹலீல் என்றால் யார், ஹபீப் என்றால் யார்? ஹபீப் என்றால் அல்லாஹுடைய காதலன், அல்லாஹுடைய நேசன். ஹலீலுல்லா என்றால் அல்லாஹுடைய நண்பன். அந்த பாக்கியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், அல்லாஹ் கொடுத்து அழகு பார்த்தான். அல்லாஹுடைய காதலன், நேசன் என்ற உன்னதமான பாக்கியத்தை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அழகு பார்த்தான். ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், அல் ஃபர்கு பைன் அல் ஹலீலி வல் ஹபீப், என்ன தெரியுமா? அதாவது அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய திருப்திக்காக எல்லாமே அல்லாஹுக்கு தான் சொந்தம் என்ற நம்பிக்கையோடு எதையும் செய்வதற்கு துணிந்தவர் ஹலீலுல்லா. அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்காக எதையும் செய்வார்கள். இது ஹலீலுல்லாவுடைய பண்பு. சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மந்தை வைத்திருந்தார்கள், ஒரு ஆட்டு மந்தை வைத்திருந்தார்கள். ஆயிரக்கணக்கான ஆடுகள், அந்த ஆடுகளை பாதுகாப்பதற்கு ஆயிரக்கணக்கான நாய்கள். மலக்குமார்கள் கேட்டார்களாம் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நீ இவரை ஹலீலாக தேர்ந்தெடுத்திருக்கிறாயே, நண்பனாக தேர்ந்தெடுத்திருக்கிறாயே, இவர்களுக்கு சொத்துக்கள் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள். மலக்குமார்கள் ஜிஸ்மானியத்துள்ளவர்கள் அல்ல, உடம்புள்ளவர்கள் அல்ல, அவர்கள் நூறானியத்தினால் ஆனவர்கள் தானே. அவர்களுக்கு ஜிஸ்மானியத்து இருக்கிறது, உடம்பு இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவரை நீ எப்படி ஹலீலாக தேர்ந்தெடுக்கலாம் என்று மலக்குமார்கள் ஒரு தத்துவம் வெளிப்படுவதற்காக கேட்டார்களாம். அல்லாஹ் சொன்னானாம், ஏண்ட ஹலீல போய் நீங்க பரீட்சித்து பாருங்கள் வேண்டுமெண்டா. நான் ஹலீலாக தேர்ந்தெடுத்திருப்பது ஒரு நல்ல விடயமா இல்லையா என்று உங்களுக்கு தெரியும். ஒரு மலக்கு வந்தார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்டு மந்தையிலே வேலைப்பளுவிலே இருக்கும் பொழுது ஒரு மலக்கு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நிலையை பரீட்சித்து பார்ப்பதற்கு ஒரு திக்ரு சொன்னார், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வரப்புல் மலாயிக்கத்தி வர்ரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த திக்ரை கேட்டவுடனே ஆட்டம் பிடித்து விட்டது, இன்பத்தினால் மதிமயங்கி போய் வந்து சொன்னார்களாம், யா புலான் கர்ரிர் மா குல்த ஃபலக்க சுலுசு மாலி. இன்னாரே, நீங்க இப்ப சொன்ன திக்ர திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம்,
ஏண்ட இந்த ஆட்டு மந்தையில மூன்றில் ஒரு பகுதி உங்களுக்கு கிஃப்டா தார். இந்த குர்ஆன் ஓதினாலும் அப்படி கிஃப்ட் கொடுப்பாங்களா சகோதரர்களே? அந்த மலக்கு சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ் என்று திரும்ப சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிலே கண்ட இன்பத்தினால் யா புலான் கர்ரிருமா குல்த ஃபலக்க லிஸ்மு மாலி, சொன்னதை திரும்ப சொல்லுங்கள், ஏண்ட இந்த சொத்துல அரைவாசை தந்து விடுகிறேன். திரும்ப அந்த மலக்கு சொல்கிறார், சுப்பூஹும் குத்தூசுன் ரப்புனா வரப்புல் மலாயிக்கத்தி வர்ரு யா புலால் கர்ரிருமா குல்த ஃபலக்கல் குல், சொன்னதை திருப்பி சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லாமே உங்களுக்கு தான், எல்லாமே உங்களுக்கு தான். திரும்ப திக்ரு செய்யப்படுகிறது. எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள். அப்பொழுதுதான் அவர் வந்தார், நாயகமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் ஒரு மலக்கு, நான் இந்த ஆட்டுகளை வச்சுட்டு என்ன செய்ய, உங்களை பரீட்சிப்பதற்காக வந்தேன். இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, உங்களை பரீட்சித்து பார்க்கும்படி அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான். ஆனால் நீங்கள் இந்த பரீட்சையில் வெற்றி பெற்று விட்டீர்கள். அல்லாஹ்வுடைய அன்புக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய காதலுக்கு முன்னால் நீங்கள் எதையும் பெரிதாக எடுக்கவில்லை, அனைத்தையும் துச்சமாக நினைத்தீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களா, நான் அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டேன், நீங்கள் மலக்காயிக்கலாம் மனிதனாயிக்கலாம், எனக்கு இதில் வேலையில்லை, நீங்கள் வேண்டியதை செஞ்சுக்கோங்க. இந்த ஆடெல்லாம் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விட்டேன், திரும்ப அதை எனக்கு பெற முடியாது. திரும்ப அந்த ஆடுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதாக வரலாறு சகோதரர்களே. அப்போ மலக்குமார்களுக்கு ஒரு சந்தேகம், சொத்து சுகங்கள் இருக்கக்கூடிய இவர் எப்படி உன்னுடைய உட்ட நண்பனாக ஆகுவது என்று அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்டார்களே, அதற்கு பிராக்டிக்கல் பரீட்சையாக முடிவாக அல்லாஹ் மலக்குமார்களுக்கு பாடம் போத்தி கொடுத்தான். அந்த பாடத்தை இன்று எங்களுக்கும் அவன் பாடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். திருப்ப என்ன இருக்கிறது, புள்ளை இருக்கிறார், புள்ளை இருக்கிறாரா, நான் போய் சொல்லுங்களே பார்க்கலாம், பிள்ளையை எனக்காக அறுக்க சொல்லுங்களே பார்க்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கிறார்களா இல்லையா என்று பார்ப்போம். சோதனை நடந்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்து பலியிடும்படி அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான். மலக்குமார்கள் அதிசயத்து பார்த்தார்கள், சொந்த மகனை, பல நாள் தவத்துக்கு பின்னால் கிடைத்த அற்புத மகனை அல்லாஹுக்காக கீழே போட்டு அறுத்து பலியிடுவதற்கு முயன்றார்களே. ஹலீல் என்ற திருநாமத்துடைய அந்த அங்கீகாரமும் அந்த கௌரவமும் வெளிப்படுத்தி காட்டினார்கள் மலக்குமார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி முழங்கினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டுவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று தொடர்ந்து சொன்னார்கள். கீழே அறுக்கப்படுவதற்கு அமர்த்தப்பட்டிருந்த, படுக்க வைக்கப்பட்டிருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர் வலில்லா இல்ஹம்து என்று அந்த தக்பீரை முடித்தார்கள். இன்றும் அந்த தக்பீர் கியாமம் வரைக்கும் பெருநாள் தினங்களில் சொல்லப்படக்கூடிய தக்பீராக கொண்டாடப்படுகிறது சகோதரர்களே. அப்ப ஹலீலுல்லாவுக்கு அல்லாஹ்வுடைய விடயத்தில், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுகிற விடயத்தில், அல்லாஹ்வுடைய அன்புக்கு முன்னால், அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணிப்பதற்கு முன்னால் அவர்களுடைய சொத்து அவர்களுக்கு பெரிதாக விளங்கவில்லை, அவர்களுடைய சொத்து சுகங்கள் பெரிதாக விளங்கவில்லை, பிள்ளைகள் பெரிதாக விளங்கவில்லை, பிள்ளை பாசம் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு தடையாக அமையவில்லை. அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் சொந்தம், நானே அவனுக்கு தான் சொந்தம் என்றா, என்னோடு இருப்பவைகளும் அவனுக்கு தான் சொந்தம் என்ற அந்த தௌஹீதுடைய உச்சகட்ட நிலையை தன் வாழ்க்கையிலே பிரகடனப்படுத்தி காட்டினவர்கள் தான் சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்போ அடுத்து என்ன இருக்குது, பணத்துடைய விஷயத்திலேயும் அவர்கள் பாஸ், பிள்ளைகளுடைய விஷயத்திலேயும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் இருக்கிறார்களே, ஜெசத் இருக்கிறது, உடம்பு இருக்கிறது, என்ன சோதித்து காட்டட்டுமா என்று அல்லாஹ் கேட்டான்.
சோதனை வழங்கினான், நும்ரூத் என்ற மன்னனை சாட்டினான், அநியாயம் செய்தான், அட்டூழியம் செய்தான், கலிமாவுக்கான சண்டை நடந்தது, கலிமாவுடைய கொள்கைக்கான பிரகடனத்துடைய பிரச்சனை சண்டையாக வெடித்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குழி தோண்டப்பட்டு அந்த குழியிலே நெருப்பு மூட்டப்பட்டு எரியப்பட்டார்கள், தூக்கி வீசப்பட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கேட்டாங்களாம், அம்மா இந்தி ஹாஜா, ஏதாவது உதவிகள் ஒத்தாசைகள், ஏதாவது உதவிகள் ஒத்தாசைகள் வேண்டுமா என்று கேட்டார்களா? நெருப்புல எரியப்பட போகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், அமா இலைக்கலாம், உங்கள்கிட்ட எனக்கு எந்த தேவையும் இல்லை என்றார்களாம். அப்ப அல்லாஹ்விடத்தில் இல்முஹு அன்னி யக்ஃபி அன் சுவாலி, அவனுக்கு எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும், நான் கேட்டுத்தான் செய்ய வேண்டும் என்ற நிலை எனக்கு தேவையில்லை, அவனுக்கு தெரியும் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு ஆன்மீக ஆத்மீக உச்சகட்டத்திலே தடைகளாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், சுகங்கள், பிள்ளைகள், அந்த நான் என்ற உணர்வு, நான் ஒருவன் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு, நான் ஒருவன் இருக்கிறேன் என்ற அகங்காரம், இவைகளெல்லாம் தடையாக இருக்கக்கூடியவைகள். அவைகளை எப்படி தியாகம் செய்து வென்று காட்ட வேண்டும் என்கிறதை தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நிலைநாட்டி நிலைநிறுத்தி வெற்றி பெற்றதுடைய வெளிப்பாடுதான் இந்த ஹஜ் பெருநாள், இந்த ஈகை திருநாள். சகோதரர்களே, அதனால் நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த தியாகங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் வெளிப்பட வேண்டும். இப்படியான தியாகங்கள் செய்து மனித புனிதர்களாக ஆக வேண்டிய நிர்பந்தம் எங்கள் கண்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. தௌஹீது புரட்சி, ஷேகுனா இஸ்மாயி நாயகம் அவர்கள் செய்த தௌஹீது புரட்சி. அவங்க தௌஹீது புரட்சி செய்யாட்டி நமக்கு எதுவும் தெரியாது, நாங்களும் இன்றைக்கு பேரளவில் முஸ்லீம்களாக தான் இருந்திருப்போம். பரிபூர்ண இஸ்லாம் என்றால் என்ன என்று விளங்கியிருக்க மாட்டோம், ஈமான் என்றால் என்ன என்று விளங்கியிருக்க மாட்டோம். அல்லாஹ் யார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அகமியம் தான் என்ன, நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகளுடைய ஹகீக்கத்து தான் என்ன? அந்த தௌஹீது புரட்சி வெடித்து இன்று கோலம் எடுத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை போன்று நாங்கள் என்ன தியாகம் செய்தோம்? இந்த பள்ளிவாயிலுடைய நிலையை பாருங்கள், இது நம்முடைய சமூகத்துக்கு கிடைத்த மாபெரும் அடையாள சின்னம். நம்முடைய சமூகம் என்றால் சூபிச சமூகத்துக்கு கிடைத்த அடையாள சின்னம். உண்மை கொள்கையை நிலைநிறுத்தக்கூடிய தளம் இது. கலிமாவிலேயே பொய்யை ஏற்படுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்திலே சுன்னத்து வல் ஜமாத்துடைய அம்சங்கள் குழி தோண்டி புதைக்கப்படக்கூடிய காலகட்டத்திலே சூபிசத்துக்காக சுன்னிசத்துக்காக தன்னந்தனியாக முகம் கொடுத்த தளம் இது. இந்த தளத்துடைய நிலையை பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் தியாகம் வர வேண்டுமா இல்லையா? நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? சகோதரர்களே, செய்ததெல்லாம் நீங்கள் தான், ஆனால் இதனுடைய வேலை திட்டங்கள் முடிவடையவில்லையே. சீதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை பேசுகிறோம், படிக்கிறோம், பூரிப்படைகிறோம், இதோடு மாத்திரம் நின்று விடாமல் சகோதரர்களே, அல்லாஹ் நாடினால் இந்த பள்ளி வாயிலை கட்டுவதற்கு ஒருவர் போதும். அவர் பள்ளி வாயில் மாத்திரம் கட்டுவதில்லை, தௌஹீதின் தளத்தை அவர் நிலைநிறுத்துகிறார். அந்த துவா யாருக்கு கிடைக்கப் போகிறதோ தெரியாது, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு மனுஷன் கேட்பாங்க என்னென்னா, கராமத்து தானே இருக்குது, கராமத்தில் பள்ளி கட்டலாமே. மடையர்கள், சரியான சிந்தனா சக்தி இல்லாதவர்கள். சகோதரர்களே, அப்போ பத்ர் யுத்தம் நடக்க தேவையில்லை. பத்ர் யுத்தம் ஏன் நடந்தது? உஹத் யுத்தம் ஏன் நடந்தது? ஹந்தக் யுத்தம் ஏன் நடந்தது?
ஹாஜா நாயத்தை போன்று கராமத்து ரசூலுல்லாங்களுக்கு காட்டேலாது. 900,000 பேர் இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள் ஹாஜா நாயகம். ஒரு 313 பேர் ஹாஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மோஜிதத்தை காட்டி இஸ்லாத்துக்கு எடுக்க இயலாது. அப்படியே யோசிப்பது? அப்படி சில மடையர்கள் யோசிக்கிறார்கள். வலிமார்களுக்கு செய்ய முடியாத ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு ஹால் மிகைத்தால் அவர்கள் எதையும் செய்வார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. ஆனால் எங்களுக்கு சோதனையாக இந்த தளம் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் பணத்தினால் என்ன செய்கிறோம்? எங்களோட பலத்தினால் என்ன செய்கிறோம்? நாங்கள் தௌஹீதுக்கு எதை செய்கிறோம், எதை சாதிக்கிறோம், எதை செலவழிக்கிறோம் என்று சோதனைக்காக எங்கள் கண் முன்னால் இன்று இந்த பள்ளி வாயில் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த இடம் சரிவர செவ்வனே நிலைநாட்டப்படும் என்றிருந்தால் அது உலக சமூகத்திலே வாழக்கூடிய அனைத்து சூபியாக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றி. அதனால் சந்தோஷப்படுபவர்கள் அல்லாஹுடைய வழிமார்கள். வழிமார்களுடைய கொள்கை இந்த இடத்திலே பிரகரணம் செய்யப்படுகிறது. வழிமார்களுடைய கொள்கை போதிக்கப்படுகிறது. போதனை என்றால் எப்படியான போதனை? இன்றைக்கு ஒரு சிலர், நாங்கள் ஹக்கீகத்து பேசுகிறோம் என்று வாயில் ஏதோ ஒன்று உழம்பிட்டு போவார். பின்னால் இருந்து ஒரு சமூகம் கையை கட்டி சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்பார்கள். அவர்கள் பேசிய கருத்துக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்றால் தெரியாது. குர்ஆன் அதை நிரூபிக்காட்ட முடியுமா என்று கேட்டால் முடியாது. நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கும் குர்ஆனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் அதை சொல்ல முடியாது. ஆனால் இன்று பேசுகிறார்கள். ஆனால் ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அவர்கள் அப்படி எங்களை ஏமாற்றவில்லை சகோதரர்களே. அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கும் அல் குர்ஆன் அல் ஹதீஸிலே இருந்து நமக்கு ஆதாரம் காட்டி தெளிவுபடுத்தி நம்மளை தெளிய வைத்து நம்மளை உண்மை முஸ்லீம்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது விளையாட்டு நினைக்கப்படாத சகோதரர்களே. இன்றைக்கு மனுஷன் நினைக்கிறான், நாங்கள் பெரிய கடையொன்றை போட்டு ஒரு லாபத்தை பெற்றுட்டோம் என்றால் அது பெரும் பாக்கியம் நினைக்கிறான். பச்சை தண்ணி சோதனாது. ஒரு வாகனத்தை வாங்கினால் அது பெரிய சாதனை என்று நினைக்கிறான். ஒரு தோட்டத்தை வாங்கினால் பெரிய சாதனை என்று நினைக்கிறான். வெளிநாட்டுக்கு போய் வந்தால் பெரிய சாதனை என்று நினைக்கிறான். அவைகள் எல்லாம் சாதனை கிடையாது சகோதரர்களே. சோதனை சாதனை என்பது இதுதான். இல்முக்காக செய்த சாதனை, சூபிச கொள்கைக்காக செய்த சாதனை. சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ் ஒரு அடியானை கடைசி கட்டத்தில் காப்பாற்றி எடுப்பதற்கு வைத்துள்ள ஒரு கேடயம்தான் தௌபா. அடியான் தான் செய்த பாவத்தை நினைத்து தௌபா செய்வது. ஆனால் இன்றைக்கு பாவம் என்றாலே என்ன தெரியாது. நான் என்ற உணர்வு பாவம் என்பது உலமாக்களுக்கும் தெரியாது சகோதரர்களே. ஜமியத்துல் உலமா அலிகிற தலைவருக்கும் தெரியாது, உபதலைவருக்கும் தெரியாது, செயலாளருக்கும் தெரியாது, அவங்கள பின்னால கூசா தூக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது. வேறு என்பது அல்லாஹ் வேறு, படைப்பு வேறு என்ற சித்தார்த்தம் பாவம் என்பது இந்த ஜமியத்துல் உலமா தலைவருக்கு தெரியாது. பாவம் எது என்று தெரிந்தாத்தானே தௌபா செய்யலாம். இது பாவம் என்றே தெரியாட்டி எப்படி தௌபா செய்யலாம்? இப்ப நான் என்ற உணர்வு பாவம், நான் என்ற அகங்காரம் பாவம், அல்லாஹ் வேறு, படைப்பு வேறு என்ற சித்தார்த்தம் பாவம். எப்படியான பாவம்? அஷ்ருக்குல் அஹ்வா சூவியாக்கள் சொல்கிறார்கள். அஷ்ருக்குல் அஹ்வா ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மிக மறைந்திருக்கக்கூடிய, ஒளிந்திருக்கக்கூடிய பாவம் என்ன தெரியுமா? ருயத்துல் அகியார், அல்லாஹ் வேறு, படைப்பு வேறு என்று பார்ப்பது. அஷ்ருக்குல் அஹ்வாவுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். கார் இருளே நடுக்கடலிலே பாராம் கல்லிலே கரும் கல்லிலே ஓடி திரியக்கூடிய ஒரு கருப்பு எறும்பு. இது போன்றுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே
அல்லாஹ் வேறு, படைப்பு வேறு, நான் வேறு, அவன் வேறு என்ற சித்தார்த்தம் கொள்கை இருக்குமா இருந்தால் அவன் மிகப்பெரிய பாவம் செய்து கொண்டிருக்கிறான். அதற்கு அவன் தௌபா செய்யணும். தௌபா செய்வதற்கு அது பாவம் என்று உணரணுமா இல்லையா? அதை பாவம் என்று உணரணுமா இல்லையா? பாவம் என்று உணர்ந்தால் தானே தௌபா செய்யலாம். 73 கூட்டத்தில் 72 கூட்டம் நரகம் போகும், ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும். காரணம் என்ன? அந்த 72 கூட்டமும் பாவத்தை பாவம் என்று உணராமல் தௌபா செய்யாமல் இருந்தார்கள். பாவத்தை பாவம் என்று அவர்கள் உணரவில்லை. அதே போன்று சூஃபிசத்திலே சொல்லித்தரப்படக்கூடிய அல் குர்ஆன் அல் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லித்தரப்படக்கூடிய அந்த நான் என்ற உணர்வு, அந்த நான் என்ற அகங்காரம், அல்லாஹ் வேறு, படைப்பு வேறு என்ற சித்தார்த்தம், அந்த கொள்கை பாவம் என்று எங்களை செய்குணா அவர்கள் உணர வைத்தார்களே. அது சும்மா இல்ல. அல் குர்ஆன் அல் ஹதீஸுடைய ஆதாரங்களோடு ஆதாரம் எடுக்கிறண்டா எப்படி சகோதரர்களே? நாங்கள்லாம் ஆதாரம் எடுக்கல, நாங்கள்லாம் முக்கல்லிதுகள். ஒருவருடைய சொல்லை எந்தவித ஆதாரம் இல்லாமல் நாங்கள் பின்பற்றுகிறோம். அவங்க சொன்னா சரி, அவங்க பாயண்டா பாய்தான், ஹவுலுக்குள்ள பாய் என்ன பாய்தான், பாயண்டா ஹவுலுக்குள்ள பாய சொல்றதில்ல, ஹவுலுக்குள்ள ஒரு பாய் இருக்கிறதாம். அவங்க சொன்னா சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் அவன் வெற்றி பெறக்கூடியவன் தான். இதற்கு சொல்லுவார்கள் அத்தலீலு தஃப்சீலி, அத்தலீலு இஜ்மாலி. ஒரு மனிதன் எல்லாமே அவன்தான் என்பதற்கு நாங்கள் எல்லாரும் வைத்திருக்கக்கூடிய ஆதாரம் என்ன? ஷேஹுனா மிஸ்பாஹி நாயகம் ஆண்டகை அவர்கள், அவங்க தான் ஆதாரம், அவங்க தான் எங்களுக்கு ஆதாரம். அவங்களும் அதை பயப்படாமல் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் இந்த கொள்கையை நீ ஏற்றதற்காக உன்னை நரகத்தில் அல்லாஹ் போட பார்த்தால் இந்த கருப்பன் இருப்பான். அவங்க சொல்லுவார்கள், இந்த கருப்பன் ஒரு பக்கத்தில் இருப்பான், நீ எல்லா இடத்துல காட்டிக்கொடு, யாருதா நான் இந்த கொள்கையில் இருக்கல, இதோ இருக்கிறார், இவருதான் எனக்கு இதை சொல்லி தந்தது என்று என்ன மாட்டிக்கொடு சொல்றாங்களா இல்லையா? சகோதரர்களே, நாங்க வாப்பா அவங்களை ஆதாரமாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரம் அத்தலீலு தஃப்சீலி என்றால் குர்ஆன் ஹதீஸில் இருந்து நிறுவப்பட்ட ஆதாரங்கள். அதிலே ஒரு கேள்வி எழும்பினால் அதற்கு பதில் உண்டு, அதிலே ஒரு கேள்வி எழும்பினால் அதற்கு பதில் உண்டு, அதிலே ஒரு கேள்வி எழும்பினால் அதற்கு பதில் உண்டு. இந்த ஆதாரத்திற்கு சொல்லுவார்கள் அத்தலீலு தஃப்சீலி. இந்த அடிப்படையில் ஒருவன் ஈமான் கொண்டால் தான் அவன் மூமின், அல்லது இப்படி ஒரு மூமினான ஒருவரை நாங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும், தக்லீது செய்ய வேண்டும். தக்லீது செய்யறண்டா அந்த தக்லீதுடைய ஈமான், இப்படி பின்பற்றுபவருடைய ஈமான் சிகத்தாமா சிகத்தாகாதா என்று கருத்து வேறுபாடு இருக்கிறது. இமாம்கள் சொல்கிறார்கள், அந்த பின்பற்றப்படக்கூடியவர் மாறினாலும் நாங்க மாற மாட்டோம். எப்படி? இப்ப எங்களுக்கு குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஆதாரங்களை வாப்பா அவங்க சொல்லி தந்ததுனால தெரியும். அதுல ஒரு கேள்வி எழும்பினால் அதற்கு நமக்கு பதில் தெரியுமா என்றால் கேள்விக்குறிதான். அப்ப எங்களுக்கு பாவம் இல்லை. நாங்க நேரடியாக அவர்களை தொடர்பு விட வேண்டும். அவங்க எது சொல்கிறார்களோ அது சரி, எதை பிழை என்கிறார்களோ அது பிழை, அதுதான் நமக்கு ஆதாரம். அவங்க மாறினாலும், அவங்க மாறப்போவதில்லை சகோதரர்களே, அவங்க மாறினாலும் நாங்க யாருடைய சொல்ல ஆதாரம் இல்லாம பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ, ஆதாரத்தை தேடாமல் ஆதாரத்தை படிக்காமல் பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ, அப்படியான ஒருவனுடைய ஈமான் சிகத்தாக வேண்டுமென்றால் இமாம்கள் போடக்கூடிய நிபந்தனை அதுதான், பின்பற்றப்படக்கூடியவர் மாறினாலும் நான் மாறமாட்டேன். அவங்க அவங்கள தரக்குறைவாக பேசிக்கொள்வார்கள், பணிவாக பேசுவார்கள், தாழ்மைப்படுத்தி பேசுவார்கள், அது அவங்க பேசட்டும், அது அவங்க பேசுவார்கள், அவர்கள் அவர்களை மறைப்பார்கள். அது ஔலியாக்களுடைய உயர்ந்த குணங்களில் ஒன்று. ஆனால் நாங்க மாறக்கூடாது, நாங்க சரியா இருக்கணும். அவங்க எங்களோட குருநாதர், அவங்க இல்லாட்டி நமக்கு அல்லாஹ்வும் தெரியாது, ரசூலுல்லாஹ்வும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நாங்க முஸ்லீம் என்ற பேரில் இருந்திருப்போம், பாவத்தை பாவம் என்று உணராமல் இருந்திருப்போம்,
நான் என்ற உணர்வு பாவம் என்று உணராமல் இருந்திருப்போம், நான் என்ற அகங்காரம் பாவம் என்று உணராமல் இருந்திருப்போம், அல்லாஹ் வேறு படைப்பு வேறு என்ற சித்தார்த்தம் பாவம் என்று உணராமல் இருந்திருப்போம். சகோதரர்களே, அப்ப இப்படியான மிகப்பெரிய சேவையை இந்த இல்முக்காக செய்து தந்து இந்த தளத்தை கட்டி காக்கக்கூடிய இந்த தளத்துக்கு நாங்கள் என்ன செய்தோம், என்ன தியாகம் செய்தோம்? எங்கள் ஒருவர் சரியான இஹ்லாசான எண்ணத்தோடு முன்வந்தால் நிச்சயமாக இந்த பள்ளி வாயிலை கட்டி முடிக்கலாம். அந்த நியத்துக்கு அப்படி பவர் இருக்கிறது. யார் முன் வருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இதற்கு முன் வந்து ஒன்றை செய்தால் பத்து கிடைக்கும். சகோதரர்களே, ஒன்றை செய்தால் பத்து கிடைக்கும். ஒரு சூபி மகான் இருந்தார், அவர் ஒரு ஹான்கான் நடத்தினார். அவரோடு சேர்ந்து 29 பேர் பள்ளிவாயில் அவர் ஹான்கான்ல தைக்கியாவில் இருந்தார்கள். இவங்க நாளைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். 3 ரொட்டி தான் இருந்தது, 30 ரொட்டி தேவை. என்ன செய்தார்கள், அந்த 3 ரொட்டியையும் ஹதியா கொடுத்தார்கள். அந்த 3 ரொட்டியையும் ஹதியா கொடுத்தார்கள். முரீது பிள்ளைகள் யோசித்தார்களாம், தேவை 30 ரொட்டி, இருப்பது 3 ரொட்டி, அதையும் கொடுக்கிறார்களே, நாளைக்கு பட்டினி தான் என்று நினைத்தார்களாம். அடுத்த நாள் காலையில் ஹான்கானுடைய கதவு தட்டப்படுகிறது. திறந்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய பார்சல். என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள் ஷேக் அவர்கள். ரொட்டி கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை ரொட்டி என்று கேட்டார்கள். ஒரு பெரிய மனிதர் 30 ரொட்டியை கொடுத்து இந்த ஹான்கானிலே தக்கியாவிலே கொண்டு போய் கொடுத்து விடுங்கள் என்று கொடுத்திருக்கிறார். எடுத்துட்டு வந்தவர், அவருக்கு பசி, அவர் இடையில இருந்து 3 ரொட்டியை அடித்து விட்டார், சாப்பிட்டு விட்டார். எத்தனை ரொட்டி இருக்கிறது, 27 ரொட்டி இருக்கிறது என்று சொன்னார். நீ போய் சொல்கிறாய், என் கணிப்புக்கு 30 ரொட்டி வர வேண்டும். நீ 3 ரொட்டியை சாப்பிட்டு இருக்கிறாய், இல்லாவிட்டால் வியாபாரம் செய்திருக்கிறாய் என்று அந்த ஷேக் சொன்னார்களாம். நாயகமே, அதை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? இல்லை என்ற நிலை இதுதான். 30 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், 3 ரொட்டி தான் இருந்தது. அந்த 3 கொடுத்தால் அல்லாஹ் வாக்கு தந்திருக்கிறான், என்று சொல்லி இருக்கிறான். அப்ப நான் 3 கொடுத்தா எனக்கு 30 வர வேண்டும். நீ 27 கொண்டு வந்து தந்திருக்கிறாய் என்றால் 3 ரொட்டியை நீ திருடி விட்டாய். சகோதரர்களே, இதுதான் இந்த பள்ளி வாயலுக்கு, இது போன்று இந்த பள்ளி வாயலோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு செலவழித்தால், மார்க்கத்தோடு தன்னை செலவிடக்கூடியவனாக தன்னை ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வகுமதி. சகோதரர்களே, இந்த வாய்ப்பை பெறக்கூடிய அந்த பாக்கியசாலி, அந்த சொர்க்கவாதி யார் என்று நாங்களும் இன்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சகோதரர்களே, கொடுத்தா குறையாது. சைதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆடர்த்தார்கள். ஆடர்த்தி ஆயிஷா நாயகி சொன்னாங்களாம், ஆயிஷாவே பங்கு வையுங்கள், பங்கிட்டு கொடுங்கள். ஆயிஷா நாயகி பங்கு வைத்தார்கள். ஒரே ஒரு சந்த மாத்திரம் வைத்துக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கேட்டாங்களாம், ஆயிஷா பங்கு வச்சிங்களா? பங்கு வச்சேன் நாயகமே. என்ன மிச்சம் எஞ்சி இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். நாயகமே, ஒரு கால் பகுதி, ஒரு கால் பகுதி மிச்சம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், அதுதான் நமக்கு மிச்சம் இல்லை என்றார்களாம். ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன் நாயகமே, ஒரே ஒரு சந்து பகுதி, ஒரு கால் பகுதி, அவ்வளவுதான் மிச்சம் என்றார்கள். சல்லல்லாசம் அவங்க சொன்னாங்களாம், அதுதான் நமக்கு மிச்சம் இல்லை, கொடுத்ததெல்லாம் மிச்சம், கொடுக்காமல் எங்களுக்கு வைத்து கொண்டதெல்லாம் மிச்சம் இல்லை, மிகுதி இல்லை என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பாந்தவர்களே, நீங்கள் இந்த பள்ளி வாயிலை மையப்படுத்தி இதை அழகிய முறையில் கட்டி முடிப்பதற்கான அந்த முயற்சியில், அந்த நம்பிக்கையில், அந்த எண்ணத்தோடு உங்களுடைய செயற்பாடுகளை தொடர்ந்து வாருங்கள். யாராவது ஒருவருக்கு அல்லது ஒரு குழுவுக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமாக இருந்தால் ஷேகுனா மிஸ்பாஹி நாயகத்தோடு சேர்ந்து சந்தோஷப்பட்டு கண்ணீர் வடித்து சந்தோஷப்படக்கூடியவர்களில் நானும் ஒருவன் சகோதரர்களே. எனவே சகோதரர்களே, சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீலுல்லாவாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக எதையும் செய்யக்கூடிய நிலையில் அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீபுல்லாவாக இருந்தார்கள். அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்திக்காக அல்லாஹ் எதையும் செய்வான், அல்லாஹ் எதையும் செய்வான்.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி வானத்தை பார்த்தாங்களாம். தொழுகை கடமையாக்கப்படுகிறது. 17 மாதங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிபிலாவாக முன்னோக்கி தொழுதார்கள். அடிக்கடி வானத்தை பார்ப்பாங்களாம், அடிக்கடி வானத்தை பார்ப்பாங்களாம். அல்லாஹ் ஆயத்திருக்கிறான், கது நரா தக்கல்லுப வஜிஹி கஃபிஸ் ஸமாய், நாயகமே வானத்தை அடிக்கடி பார்க்கிறீர்களே, என்ன கிபிலா மாத்தணும் ஆசையா? ஃபவல்லி வஜிஹக சத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம் ஃபலன் வல்லி அன்னக கிபிலத்தன் தர்லாகா, நாயகமே நீங்க எந்த கிபிலாவை முன்னோக்கணும் என்று ஆசைப்படுகிறீங்களோ அந்த கிபிலாவை நாங்க கிபிலாவாக உங்களுக்கு ஆக்கி தருவோம் நாயகமே என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் சொல்கிறான்? ஹபீபுல்லா சல்லல்லாசமுடைய திருப்திக்காக அல்லாஹ் எதையும் செய்வான். ஒரு நாள் சல்லல்லாசம் அவங்க உம்மத்தை நினைச்சு அழுதார்கள், அழுதார்கள். சைதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பினான், போய் கேளுங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று. வந்து கேட்டார்கள், உம்மத்தி உம்மத்தி என்று உம்மத்தை நினைச்சு அழுகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொன்னி அனுப்பினான், இன்னா ஸனுல்லீக ஃபீ உம்மத்திக்க வலா நஸூக்கா அபதா, நாயகமே உங்கள உம்மத்துடைய விஷயத்தில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நாங்கள் செய்து தருவோம், உங்களை நாங்கள் உம்மத்துடைய விஷயத்தில் கவலைப்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் சொன்னான். முஸ்லிம்லே ஹதீஸ் வருகிறது என்றால் இதுதான் ஹலீலுல்லாவுக்கும் ஹபீபுல்லாவுக்கும் வித்தியாசம். ஹலீலுல்லா என்றால் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக சொத்தை இழக்க வேண்டுமா? இழப்பார்கள். சுகத்தை இழக்க வேண்டுமா? இழப்பார்கள். பிள்ளை குட்டிகளை இழக்க வேண்டுமா? இழப்பார்கள். தன்னையே இழக்க வேண்டுமா? இழந்தார்கள். ஹலீலுல்லாவாக இருந்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீபுல்லா என்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருப்திக்காக, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொருத்தத்திற்காக அல்லாஹ் எதையும் செய்வான். அன்பாந்தவர்களே, எனவே இந்த புனிதமான நாளில் சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொருட்டினால், சைதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொருட்டினால், சைதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொருட்டினால், சைதத்தினா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொருட்டினால், சைதத்தினா சாரா அலைஹிஸ்ஸலாத்துடைய பொருட்டினால் கேட்கிறோம், ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் உற்றார்கள் உறவினர்கள் எங்கள் தௌஹீத் சமூகத்தைச் சேர்ந்த அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் இந்த பள்ளி வாயிலை கட்டி முடிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக, எங்களுடைய ஷேகுனா அவர்களுக்கு சரீர சுகத்தோடு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, அவர்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட ஃபத்வாவை நீ இல்லாமல் செய்திடுவாயாக, அவர்களுடைய எதிரிகள் அவர்களுடைய காலடியிலே வந்து சரணடையக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை எங்களுக்கு கண்டு மகிழ்வதற்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த பள்ளி வாயிலுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, இந்த பள்ளி வாயிலுடைய ஸ்தலங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நீ பரக்கத்து செய்வாயாக, அவர்களுடைய கடந்தொல்லைகளை இல்லாமல் செய்திருவாயாக, அவர்களுடைய நோய் நம்பலங்களை இல்லாமல் செய்திருவாயாக, ஷேகுனா மிஸ்பாயி நாயகத்துடைய பொருட்டினால் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் தியாகிகளாக எங்களை பொருந்திக் கொள்வாயாக, உன் கொள்கைக்காக எங்களை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக பொருந்திக் கொள்வாயாக, எங்கள் உடல் அனைத்தையும் சொத்துக்கள் அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக எங்களை பொருந்திக் கொள்வாயாக. நாளை மறுமையிலே ஷேகுனா மிஸ்பாஹி நாயகத்தோடு, ஔலியாக்களோடு, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு எங்களை நீ ஒன்று சேர்ப்பாயாக. நாளை மறுமையிலே உன்னுடைய திரு லிகாவை அந்த காட்சியை கண்டு மகிழச் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.